வணக்கம் நண்பர்களே. இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோதனையின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்னைக்கு இந்த கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால கையில், முதுகுங்களில், இடுப்புங்களில், தொடங்கில் எல்லா இடத்துலையும் கெட்ட கொழுப்பு கட்டியிருக்கு தான் பார்ப்பீங்க. இந்த கெட்ட கொழுப்புக்கு இயற்கை மருந்து சேனலில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இந்த கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுல ஒரு அருமையான விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வேலைப்பருத்தி. இந்த வேலைப்பருத்தியுடைய பூ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். வேறு எதுவும் பிடிக்கிறாதீங்க. வேலைப்பருத்தியுடைய பூ பாருங்கள், இதுதான் வேலைப்பருத்தியுடைய பூ. இதெல்லாமே வேலைப்பருத்தி தாங்க. காய் இல்லை, இருந்தால் காமிப்பேன். இது வெடித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இதில் இருந்து பஞ்சுகளெல்லாம் வெளியேறும். கிட்ட வாங்கலை, இது எப்படி உங்களுக்கு கடையாளம் காமிக்கிறேன் நான். இது வேலைப்பருத்தி. இதை பிடுங்கினீங்கன்னா பாருங்கள், வெள்ளையாக பால் வரும், அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள் வெள்ளையாக பால் வருதா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இடத்துல பிடிங்கி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இங்கே பிடிங்கி காமிக்கிறேங்க பாருங்க, இங்கே வெள்ளையாக பால் வரும். வருதுங்களா? வெள்ளையாக பால் வருது பாருங்கள். இதுதான் வேலைப்பருத்தி. இந்த வேலைப்பருத்தி வந்து இலை வந்து இதய வடிவில் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் அடையாளம். இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நல்லெண்ணெய் ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த வேலைப்பருத்தியுடைய இலையை பாருங்கள் பறிச்சிங்கன்னா, பறிச்சுக்கோங்க எல்லாம். இது பறிச்சிங்கன்னா பால் இருக்கும், பார்த்து பாருங்க. அந்த பாலோடு தான் போடணும், அதுதான் மருத்துவ குணம். இப்படி பறித்து ஒரு இவ்வளோ எடுத்துக்கோங்க, இவ்வளோ எடுத்துக்கணும். 200 ml-க்கு 200 ml நல்லெண்ணெய்க்கு இவ்வளோ எடுத்து இதை நல்லா அரைச்சி 200 ml நல்லெண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபுல்லாக அதனுடைய எல்லா சாரும் இது இறங்கி நார்மல் ஆனதுமே அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு கொழுப்பு கட்டி இருக்கிற இடத்துல நல்லா தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா கொழுப்பு கட்டி குறைங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒருவேளை உணவாக நீங்கள் காலை உணவு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொழுப்பு கட்டி அதிகமாக இருக்கிறவங்க அதுக்கு பதில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நிறைய தண்ணி குடிங்க. இயற்கையாக இருக்கிற ஆத்து தண்ணி, கிணத்து தண்ணி, குளத்து தண்ணி, முனிசிபல் வாட்டர், கார்பரேஷன் வாட்டர், இது மாதிரி நிறைய குடிங்க. காலையில் டிஃபனை ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 12 மணி வரையும், ஒரு 2 மணி நேரம் விட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். அது வரையும் ஃபுல்லாக தண்ணி மட்டும் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் நிறைய பால் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வேலைப்பருத்தி, நிறைய பால் இருக்கும். இப்படி தான் அதனுடைய காய்கள் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வேலைப்பருத்தி உடஞ்சி பாருங்கள், அது அதனுடைய தோல் இதுதாங்க. சிம்பிளாக புரிஞ்சு இல்லைங்களா? இந்த வேலைப்பருத்தியில் என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். 200 ml ஆயில், இந்த வேலைப்பருத்தியுடைய இலை எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அரைச்சி கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு பாட்டில் வச்சுக்கோங்க, கெடாது. கொழுப்புக்கிற இடத்துல, கொழுப்பு கட்டிக்கிற இடத்துல நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், உப்பில் ஒத்தனை கொடுத்து அந்த இடத்துல கழுவி விடுங்க, சரிங்களா? ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லியிருக்கேன். இதை என்ன செய்வாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொன்னால், இந்த தொடையங்களில், அருமா தோல் பட்டைங்களில், கைங்களில், இந்த இடத்துலலாம் கட்டி வரும் பாரு, சூடு கட்டி, சூடு கட்டி வந்து அதை உடையாது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது பிடுங்கி நெருப்பில் காட்டி சூடு கட்டிக்கிற இடத்துல இப்படி இப்படி ஒத்தனை கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல அப்படியே அந்த கட்டியில் ஒட்டிக்கும், அந்த கட்டி பழுத்து உடஞ்சி வெளியே வரும் பாருங்கள். அப்போ இந்த இலையை எடுத்தால் அந்த கட்டியில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே இந்த வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அந்த வெள்ளையாகிறத நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், அதனுடைய முளைன்னு சொல்லுவோம், அதனுடைய காம்பு, அதெல்லாம் பிடுங்கிட்டு அப்படியே சுத்தமாக வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு இந்த வேலைப்பருத்தியில் மருத்துவ குணம் இருக்குங்க. முன்னோர்கள் பயன்படுத்தினது நம்ம மறந்துட்டோம், நான் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன். இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க உப்பு ஒத்தனை கொடுக்கலாம், கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் மேக்ஸிமம் இதை பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப அருமையான விஷயம். இந்த கட்டி சுத்தமாக கரைஞ்சி போகிறத பார்க்கலாம். அதே மாதிரி அந்த கட்டியில் கையை வச்சு உங்கள் சிந்தையும், அதாவது உங்கள் எண்ணத்தையும் கவனத்தையும் ஒரே இடத்துல செலுத்தி அது கரையுது அப்படின்றத அந்த எண்ணத்தை உருவாக்குங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவில் வந்து கொலஸ்ட்ரால் இல்லாத உணவுகளாக எடுத்துக்கோங்க. தண்டுக்கீரையை அதிகமாக நீங்கள் பயன்படுத்தலாம். மீன்னாக்க உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா மத்தி மீன், அது நிறைய நீங்கள் பயன்படுத்தலாம். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னாக்க ஈரல் மொட்டை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் வந்து சாப்பாட்டு வழிமுறைகளை மாற்றுங்க. அதேமாதிரி வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இதை செய்கிறதுக்கு முன்னாடி பேதகி குடிச்சிட்டு இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த வேலைப்பருத்தியில் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, இன்னும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இப்போதைக்கு நான் பேசின விஷயத்தில் இது
சரியா போகும் அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. சரிங்களா? அதனால கொழுப்பு கட்டிய காரியத்தில் மிகவும் மிகவும் அற்புதமான விஷயம் இந்த வேலுப்பருத்தி நல்லெண்ணெய். ரெண்டி போட்டு காய்ச்சி அதை பயன்படுத்திட்டு வாங்க, ரொம்ப அருமையாக கேட்குங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். திருப்பும் சொல்கிறேன், அந்த காலத்தில் இதை இந்த தொடைங்களெல்லாம் கட்டி வந்துருச்சுனாக்க நெருப்பில் போட்டு வாட்டி வந்துக்க என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒட்டி விட்ருவாங்க. புண்ணு இருக்குதுன்னா இப்படி ஒட்டி விட்ருவாங்க, அந்த தொடையில் அப்படியே பிடிச்சிக்கும். வணக்கி அந்த ஒட்டி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்டி பழுத்து உடஞ்சி வெளியே வரும்போது இப்படி எடுத்தோம்னா சீலு அந்த சகதி உள்ளக்கிறதெல்லாம் வெளியே வரும். அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது இந்த வேலிப்பருத்தி. இது முன்னோர்களுக்கு தெரியும், நம்முடைய எல்லா அப்பா மகளுக்கும் தெரியும், நான் உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன். இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிற இந்த வேலிப்பருத்தியை தான் நம்ம அசால்ட்டாக விட்டுருக்கோம். இதெல்லாம் கொழுப்பு கட்டி கரைக்கிறதுல ஒரு அருமையான விஷயத்த செய்யும். சீக்கிரமாக கொழுப்பு கட்டி கரைங்க, அவ்வளோ பெரிய விஷயம் செய்யும் சாதாரண இந்த வேலிப்பருத்தி. சரிங்களா? சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஆரியதாஸ். நன்றி, வணக்கம்.